திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற மிக பழமையான மூன்று ஜெயின் டெம்பிள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. திருப்பூர்ல இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்துல ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம்ல இருக்கிற சமணர் கோயில் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குங்க. சமண சமயத்தினர் கடவுளாக வணங்கி வரும் 24 தீர்த்தங்கர்களில் 8வது தீர்த்தங்கரான சந்திரபிரபா தீர்த்தங்கருக்காக இந்த கோயில் எழுப்பப்பட்டதுங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒரே கல்லாலான கொடிக்கம்பம் இருக்குதுங்க. இந்த கொடிக்கம்பம் இப்போது சிதைந்த நிலையில காணப்படுதுங்க. அதுக்கப்புறம் மகாமண்டபத்துல முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதருடைய வாழ்க்கையில் அவருக்கு நடந்த கல்யாணம், குழந்தை பேரு, வளைகாப்பு, துறவு நிலைக்கு போற மாதிரியான சிற்பங்கள்லாம் நமக்கு வந்து இருக்குங்க. அப்படியே உள்ள போனோம்னா அர்த்த மண்டபத்துல தமிழ் சங்கங்களை வளர்த்த 5 புலவர்களோட சிலை, அதுக்கப்புறம் இந்த கோவில் எழுப்பிய கொங்குவேளிருடைய சிலை, அதுக்கு பக்கத்திலேயே வந்து கொங்குவேளிருடைய பணிப்பெண் கிருத்தியனோட சிலையெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. இந்த சிலைகளுக்கு பக்கத்திலேயே ஜுவாலாதேவி தர்மதேவின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய சிலை இருக்குங்க. அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ள போனோம்னா ரிஷபதேவருடைய சிலை இருக்குதுங்க. இது ரொம்ப பழமையான சிலைங்க. ரிஷபதேவர் சிலையை தாண்டி உள்ள போனோம்னா சந்திரபிரபா தீர்த்தங்கரனுடைய கருவறை இருக்குதுங்க. ஆனா ரொம்ப நாள் முன்னாடி இந்த சிலை வந்து தொலைந்து போன காரணத்தினால இங்க வந்து பீடம் மட்டும் இருக்குங்க. கர்நாடக மாநிலம் சரவணபலகுலால் இருக்கிற பாகுபலி சிலையை நிறுவிய சோழ அரசர் சாமுண்டராயனுடைய தங்கை புள்ளப்பை இந்த கோயில்ல துறவு நிலையை மேற்கொண்டு உண்ணா நோன்பிருந்து உயிர்நீத்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயமா இருக்குங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. போன பதிவில் திருப்பூருக்கு பக்கத்தில் விஜயமங்கலத்தில் இருக்கிற ஜெயின் டெம்பிள் பற்றி பார்த்தங்க. அதோட தொடர்ச்சியாக இன்னும் ரெண்டு ஜெயின் டெம்பிள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. விஜயமங்கலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் சீனாபுரத்தில் இருக்குதுங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற முதல் தீர்த்தங்கரான ஸ்ரீ ஆதிநாதருடைய கோவிலுங்க. இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையானதுன்னா தொல்காப்பியத்துக்கு பிறகு ஆகச்சிறந்த நூலான நன்னூலை எழுதிய பவணந்தி முனிவர் வழிபாடு செய்யப்பட்ட தலமாகவும், இதுக்கு ஆதாரமாக இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே பவணந்தி முனிவர் வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கூட வச்சிருக்காங்க. அதோடு பவணந்தி முனிவர் பிறந்து வாழ்ந்த சனகாபுரத்தை அந்த காலத்தில் மக்கள் ஜீனாபுரம் என அழைத்ததாகவும், பிற்காலத்தில் இதுவே மருவி சீனாபுரம் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. சீனாபுரத்துல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துல திங்களூர்ல இருக்குதுங்க நம்ம இப்ப பாக்குற சமணர் கோவில். இந்த கோவில் 9வது தீர்த்தங்கரான புஷ்பதந்த தீர்த்தங்கருக்காக கட்டப்பட்டதுங்க. இந்த கோவில்ல புஷ்பதந்தருக்கான பழைய கருங்கல் சிலை வந்து இருக்குதுங்க. அதுக்கு பின்னாடியே பளிங்கலான வெண்சிலையும் வச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய மகா மண்டபத்தில் பூமண சுவாமின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவுடைய சிலை வந்து இருக்குதுங்க. இந்த கோவிலுடைய தூண்கள்ல விநாயகருடைய சிற்பம், முருகருடைய சிற்பம், மயிலுடைய சிற்பம், இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு வெளியே இந்த கோவில் கட்டினவங்களுக்காகவும் கட்டுறதுக்கு உதவி பண்ணவங்களுக்காகவும் கல்வெட்டுகள் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து கோவிலுக்கு வெளியே வச்சிருக்கிறாங்க, இன்னொன்னு வந்து பக்கத்திலேயே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம திருப்பூர் சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.